உலகின் பல்வேறு இடங்களிலும் கிறிஸ்துமஸ் களை கட்டி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேமில் உற்சாகம் குறைவாகவே காணப்பட்டது. காரணம் என்ன பார்க்கலாம். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை நகரமான பெத்லகேமில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட உற்சாகம் குன்றியே கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நாளிலும் பெத்லகேமில் அமைக்கப்படும் கிறிஸ்துமஸ் மரம் முக்கியத்துவம் பெறும் நிலையில் இந்த ஆண்டு அந்த விதமான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. இங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் காசா கரையில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 20,000 அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வாட்டிக்கனில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்ற போப் பிரான்சிஸ் அமைதிக்கான வேண்டுகோளை விடுத்தார். 1,000 பங்கேற்ற இந்த சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் காசாவையும் இஸ்ரேலையும் குறிப்பிடாமல் பேசிய போப் பிரான்சிஸ் அரசியல், சமூகம் அல்லது இராணுவ ரீதியிலான போர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். புலம்பெயர்வோரின் உரிமைகளுக்காகவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். பலத்தை காட்டுவது மூலம் நீதி கிடைத்து விடாது என்றும் போப் தெரிவித்தார். 87 வயதாகும் போப் பிரான்சிஸ் 11வது கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றார்.